கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 பேதுரு 3:8 முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 பேதுரு 3:8, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். கர்த்தருடைய நாளிலே இந்த வானமும் பூமியும் அழிவுக்குள்ளாகும் என்பதிலே நமக்கு சந்தேகமில்லை. இந்த கர்த்தருடைய நாள் என்பது மகா உபத்திரவ காலமாகிய 7 ஆண்டுகளையும் 1000 வருட அரசாட்சி காலத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. மகா உபத்திரவ காலத்தின் இறுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்ப வரும்பொழுது அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அப்பொழுது பூமியை அவர் புதுப்பிக்கப் போகிறார். ஆனால் அதுவும் ஒரு நிரந்தரமான ஒரு புதுப்பித்தலாய் இருக்காது. மகா உபத்திரவ காலத்தை தொடர்ந்து 1000 வருட அரசாட்சி, அதைத் தொடர்ந்துதான் பூமியும் வானமும் ஒழிக்கப்பட்டு போகும். அருமையான சகோதரனே, சகோதரியே, நாளைக்கு ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்கும் என்றாலும் அதற்கு பின்னரும் 1007 ஆண்டுகள் கழித்துதான் பூமியானது அழிவை காணும். இப்பொழுது 2 பேதுரு 3:9 பாருங்கள். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஆம், தேவன் நீடிய பொறுமை உள்ளவர். அவர் மிகவும் பொறுமையாக காத்திருக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்பட்டு துரிதமாக அவர் செய்கிறதே இல்லை. முன்னாலும் பின்னாலும் நித்திய காலம் இருக்கிறது. ஏனென்றால் காலத்தை குறித்து அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. அவருக்கு 1000 வருடம் என்பது ஒரு நாளைப் போலவும் ஒரு நாள் 1000 வருடத்தைப் போலவும் இருக்கிறது. ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய உண்மை என்னவென்றால், இறுதியான நியாய தீர்ப்பு, வானம் பூமி அழிக்கப்பட்டு போகுதல் வர இருக்கிறது. இதே வேளையிலே எங்கும் இருக்கிற மக்களுக்கு தேவன் மனம் திரும்புவதற்காக, தன்னிடமாக திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த காரணத்தினாலே தான் நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் மட்டுமே மனிதனுடைய இருதயத்தை மாற்றக்கூடியதாகவும் உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. வேத வசனங்கள் மூலமாகவே மறுபடியும் பிறக்க முடியும். கர்த்தருடைய வசனத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது அவருடைய செத்துப்போன நிலைமையிலிருந்து அவர்களை உயிர்ப்பிக்கிறதாய், புதிய ஜீவனை கொடுக்கிறதாய், மறுபிறப்படைய செய்கிறதாய் இருக்கிறது. நாம் செய்கிற பணிகளின் மத்தியிலே, நாம் கல்வி பயிலும் இடங்களிலே எவ்வளவு தூரம் மற்றவர்களுக்கு வசனம் போய் சேர்வதற்காக நாம் முயற்சி எடுக்கிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் என்ற ஊழியத்தின் மூலமாக இன்று பல்வேறு இடங்களுக்கு வசனங்கள் கொண்டு செல்லப்படுகிறது. அநேக வீடுகளுக்குள்ளே கர்த்தருடைய வசனமானது கடந்து செல்கிறது. இப்படி கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை கொண்டு கர்த்தரை அறிந்து கொண்ட மக்கள்தான் எவ்வளவு எவ்வளவு. அதேபோல கர்த்தருடைய வசனத்தை வானொலி மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக அறிந்து கர்த்தரை நோக்கி மனம் திரும்பும் மக்கள் கூட்டம் ஏராளம். பிரியமானவர்களே, எனவேதான் இப்படிப்பட்ட பணிகளிலே நாம் ஈடுபாடு கொள்ள வேண்டும். இந்த ஊழியங்களுக்காக நாம் கருத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மட்டும் போதாது, நம்முடைய சொந்த கரங்களினாலே மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வசனங்களை கொடுப்பதிலேயும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த 2 பேதுரு 3:9 நாம் பார்க்கும் மற்றும் ஒரு காரியம் என்ன? கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பித்தான் இவ்வாறு நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆம், அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அழிந்து போவது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதற்கு காரணமே நீங்கள் நித்திய நியாய தீர்ப்புக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான். மரணத்தை விட்டு நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிற பாவங்களை உண்மையான உணர்வோடு கூட ஒவ்வொன்றாக அவருடைய பாதத்திலே அறிக்கை செய்து அந்த பாவத்தை குறித்து துக்கப்பட்டு அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய பாவத்திற்காக மறித்த இரட்சகராக, உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறீர்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிப்பதை உங்களாலே தடுக்க முடியாது. அது உங்களுக்கு தெரியுமா? அவருடைய அன்பை நீங்கள் நிராகரிக்கலாம், ஆனால் அவர் உங்களை நேசிப்பதை நீங்கள் தடுக்கவே முடியாது. அது எப்படி என்றால், மழை பெய்வதை உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் வேண்டுமென்றால் ஒரு குடையை பிடித்து அந்த மழை உங்கள் மேல் படாமல் நீங்கள் தடுத்து கொள்ள முடியும். இரட்சிப்பை குறித்த அக்கறையற்ற ஒரு குடையை நீங்கள் பிடித்து கொள்ளலாம், அல்லது பாவம் என்கிற மற்றொரு குடையை நீங்கள் பிடித்து கொள்ளலாம்.
அல்லது அவருக்கு விரோதமான கலகம் செய்தல் என்னும் குடையை நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம். அப்படி செய்யும் பொழுது தேவனுடைய அன்பை அனுபவிக்காமல் நீங்கள் போய்விடுகிறீர்கள். ஆனால் அவர் உங்களை நேசிப்பதை உங்களால் தடுக்க முடியாது. கிரேக்க பாரம்பரியத்திலே ஒரு கதை உண்டு பிரியமானவர்களே. ஒருவேளை இதை ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கலாம். அந்த கதையானது இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சத்தியத்தை இன்னும் சற்று விளக்கமாக சொல்கிறது. கவனியுங்கள், ஒரு இளைஞனுக்கு அருமையான ஒரு தாய் இருந்தார்கள். ஆனால் தேவ பயம் இல்லாத ஒரு பெண்ணின் மேலே அவன் அன்பு வைத்து விட்டான். தேவ பயமற்ற அந்த பெண் தன்னை நேசித்த மனிதனுடைய தாயை பகைக்கிறவளாயிருந்தாள். அவளை தன் கண்களினால் பார்க்கக்கூட அவள் விரும்பவில்லை. அந்த அருமை தாய் இவளை கடிந்து கொண்டார்கள் என்பதல்ல, அந்த கடவுளுக்கு பயப்படுகிற தாயாரின் பிரசன்னமும் குணநலனுமே இந்த பெண்ணை கடிந்து கொள்கிறதாயிருந்தது. ஆனால் இந்த இளைஞனானவன் அந்த பெண்ணின் மேல் அடங்கா அன்பு நிறைந்தவனாயிருந்தான். ஏனென்றால் அவள் மிகவும் அழகுள்ள ஒரு பெண்ணாயிருந்தாள். இறுதியாக அவன் அவளை பார்த்து, எப்படியாவது என்னை திருமணம் செய்து கொள் என்று கேட்டான். அதற்கு அவள் ஒரு நிபந்தனை விதித்தாள். அது என்ன தெரியுமா? உங்கள் தாயாரின் இருதயத்தை நீங்கள் வெட்டி எடுத்து நாளைக்கு இந்த நேரத்திலே என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டாள். இந்த வாலிபனும் அந்த பெண்ணின் மேலே அடக்க முடியாத அன்பு கொண்டவனாக இருந்தபடியினால் அவள் கேட்ட காரியத்தை செய்ய துணிந்தான். அவனுடைய தாயாரை கொலை செய்து அவர்களுடைய இருதயத்தை மட்டும் வெட்டி எடுத்து கொண்டு அந்த பெண்ணை நோக்கி புறப்பட்டு போனான். அவசரத்திலே பதறிப் போய்க் கொண்டிருந்த நேரத்திலே இடறி விழுந்து விட்டான். அப்பொழுது அவன் கரத்திலே வைத்திருந்த அவனுடைய தாயாரின் இருதயமானது, மகனே உனக்கு அடிபட்டு விட்டதா என்று கேட்டதாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான நண்பனே, நீங்கள் தேவனுடைய முகத்திலே அடிக்கலாம், உங்களுடைய முதுகை நீங்கள் அவருக்கு காட்டலாம், அவரை தூஷிக்கலாம். ஆனால் அவர் உங்களை ரட்சிக்க விரும்பும் அந்த விருப்பத்தை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் உங்களை நேசிப்பதை உங்களால் தடுக்க முடியாது. ஏனென்றால் உங்களுடைய இடத்திலே மரித்த தமது மகனினாலே அவர் ஒரு இரட்சகனை உண்டு பண்ணியிருக்கிறார். அவர் இலவசமாக தரும் இரட்சிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் இரட்சிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையானது இப்பொழுது இருக்கிற வண்ணமாகவே எப்பொழுதும் இருக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். ஆனால் முடிவிற்கு வரும் பொழுது நியாய தீர்ப்பு வரும். கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்களும் இந்த உலகமும் நித்திய நியாய தீர்ப்புக்கு நேராக கடந்து செல்வீர்கள். வேதம் சொல்கிறது, இதுவே அனுக்கிற காலம், இப்பொழுதே இரட்சினிய நாள் என்று சொல்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இல்லை என்ற உண்மையை நீங்கள் உண்மையாகவே உணர்வீர்கள் என்றால் காலத்தை கடத்தாதபடி இந்த நாட்களிலே அவருக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் இலவசமாக தரும் மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். யோவான் 3:18 இங்கே நான் வாசிக்க விரும்புகிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கனை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. அருமையானவர்களே, என்றோ ஒரு நாள்தான் ஆக்கனை தீர்ப்புக்குட்பட வேண்டும் என்பதல்ல, விசுவாசியாத ஒவ்வொருவரும் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கென்று உட்பட்டாயிற்று. இப்பொழுது 2 பேதுரு 3:10 பாருங்கள். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இங்கே கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொல்லப்பட்டிருப்பதை குறித்து அநேக கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் நிறுவும்படியாய் வரும்பொழுது நடைபெறும் காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லது 1000 வருட அரசாட்சியின் இறுதி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா? அருமையானவர்களே, நான் எதை விசுவாசிக்கிறேன் என்றால், கர்த்தருடைய நாள் என்பது மகா உபத்திரவ காலத்திலே ஆரம்பமாகி கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி வரை தொடர்கிறது. அது மட்டுமல்ல, பிசாசானவனுடைய கலகம் செய்யும் காலமும் வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பும் இது உள்ளடக்கியதாய் இருக்கிறது. அதற்கு பின்னர் தான் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே படிக்கிறது போல புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். இங்கே இரவிலே திருடன் வருகிற விதமாய் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அப்போஸ்தலனாய பவுலும் பயன்படுத்திய ஒரு வார்த்தைதான். 1 தெசலோனிக்கேயர் 5:2 பாருங்கள்.
இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒருவன் எதிர்பாராத வேளையிலே அவருடைய வருகை இருக்கும் என்பதைத்தான் இது குறிப்பிடுகிறது. 10வது வசனத்திலே, அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையிலே, மடமட என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கான பொருள் அம்பு எய்யப்படும் சத்தத்தை, அல்லது பறவை பறக்கும் பொழுது உண்டாகிற சத்தத்தை, அல்லது தண்ணீரை சிதறப்பண்ணுகிற பொழுது உண்டாகிற சத்தத்தை, அல்லது பாம்பு சீரும் பொழுது உண்டாகிற சத்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அதாவது இந்த ஒலிகள் எல்லாம் மிக குறைந்த நேரமே இருக்கக்கூடியது. 2வது, அந்த சத்தம் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. இந்த கருத்துக்களைத்தான் உள்ளடக்கியதாய் இருக்கிறது. ஒருவேளை அணுகுண்டு பரிசோதனை செய்வதை கூட நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கலாம். அதுபோல திடீரென்று உண்டாகிற சத்தத்தை போல அது இருக்கிறது. தொடர்ந்து 10வது வசனத்திலே, பூதங்கள் வெந்து உருகி போகும் என்றும் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே காணப்படுகிற திட பொருட்கள் எதுவுமே நித்தியமானதல்ல. அது நித்தியமானதாக தோன்றினாலும் ஒரு நொடி பொழுதிலே எல்லாமே வெந்து உருகி போகப் போகிறது. இங்கே பேதுரு வானமண்டலத்திலுள்ள அத்தனை பகுதிகளும் எப்படி கடந்து போகப் போகிறது என்பதை சொல்கிறார். ஒவ்வொரு பகுதிகளையும் குறித்து சொல்லும்பொழுது அதற்கு மேலே அது பிரிக்கப்படக்கூடாத ஒன்றாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் உருகி போக பண்ண போகிறேன் என்று சொல்கிறார். உருகி போகும் என்ற வார்த்தையின் கிரேக்க வார்த்தைக்கு பொருளானது கட்டவிழ்க்கப்படப் போகிறது என்பதாகும். அணுவை கட்டவிழ்க்கும் பொழுது மனிதனே சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை உண்டாக்குகிறான். இந்த உலகத்திலே நமக்கு எரிபொருட்கள் குறைந்து கொண்டே செல்வதனாலே எப்படி அணுவை பிளப்பதனாலே உண்டாகும் சக்தியை பயன்படுத்தலாமா என்பதை மனிதன் பரிசோதனை செய்கிறான். தேவன் இந்த உலகத்தை படைத்த பொழுது நமக்கு தேவையான எவ்வளவோ எண்ணெயையும் தாது பொருட்களையும் தந்திருந்தார். ஆனால் மனிதன் வந்து அந்த வளங்களை பாழடைத்து விட்டான். ஆனாலும் அணுவில் இன்னும் அதிகமான சக்தி அடங்கியிருக்கிறது. எனவே அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் இந்த உலகத்தை அழிக்கும் பொழுது அது மிக பயங்கரமான ஒன்றாயிருக்கும். அப்பொழுது பூமியானது ஒன்றுமில்லாமல் போய்விடும். தேவன் எல்லா அணுக்களையும் பிளந்து விட்டார் என்றால் மனிதன் மீண்டுமாக எதையுமே செய்ய முடியாது. 10வது வசனத்தின் இறுதியிலே என்ன பார்க்கிறோம்? பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இந்த பூமியில் உள்ள திரளான தண்ணீர்களும் அப்படியே ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதுவும் எரிந்து போம் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று நமக்கு தெரியும் தண்ணீரிலே ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கிறது. அவை இரண்டுமே வெடித்து எரியக்கூடிய வாயுக்கள் தான். தீயணைக்கும் படையினர் கூறும் காரியங்கள் என்னவென்றால், சில இடங்களிலே தீப்பற்றி எரியும் பொழுது தண்ணீரை ஊற்றினால் மேலும் நன்றாக எரிவதற்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவேதான் இரசாயன பொருட்களை பயன்படுத்தித்தான் அப்படிப்பட்ட நெருப்பை அணைக்க வேண்டியதாயிருக்குமாம். எனவே பூமியும் அதன் கிரியைகள் எல்லாம் எரிந்து போகும் என்பது உண்மையானதாக இருக்கிறது. பேதுரு இங்கே நமக்கு கற்றுத்தர விரும்பும் சத்தியம் என்ன? கடந்த காலத்திலே எப்படி தேவன் நியாயம் தீர்த்தாரோ அதே போல எதிர்காலத்திலேயும் அவர் நியாயம் தீர்ப்பார். இந்த 3வது அதிகாரத்தின் துவக்கத்திலே 4வது வசனத்திலே பேதுரு என்ன சொல்கிறார்? பரியாசக்காரர்கள் சொல்வது என்னவென்றால், எல்லாமே ஆரம்பத்திலே இருந்தது போல தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் என்று கூறுகிறார்கள். அவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், கடந்த காலத்தை குறித்து அவர்கள் அறியார்கள். ஆனால் பரிணாம கொள்கையை குறித்து பேசுகிறவர்கள் வரும் காலத்திலே ஒரு பெரிய அழிவு இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். இயற்கையில் ஏற்பட்ட பெரிய மாற்றங்களினாலே சில மலைகள் உருவாகியிருக்கிறது. அது தேவனுடைய நியாய தீர்ப்பின்படி முன்னொரு காலத்திலே நடந்திருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய நாள் என்பதிலே நியாய தீர்ப்பும் அடங்கியதாயிருக்கிறது. கர்த்தருடைய நாள் என்னும் வார்த்தையானது வேத புத்தகத்திலே அடிக்கடி நாம் பார்க்கும் ஒரு வார்த்தையாயிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களிலே அநேகர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இது மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. இது கர்த்தருடைய நாளை குறிக்கிறது. இந்த கர்த்தருடைய நாளானது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் சொல்வது போல இருளிலே ஆரம்பமாகிறது. அது மகா உபத்திரவ காலங்களோடு ஆரம்பமாகிறது. அது மட்டுமல்ல, அதன் முடிவிலே ஒரு பெரிய அணு வெடிக்கப் போகிறது. பூமியின் இந்த நியாய தீர்ப்பானது முழுவதும் நெருப்பினால் எரிந்து முடிக்கப் போகிறது. இந்த இரண்டு காலகட்டங்களுக்கும் இடையிலேதான்
ஏழு ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம் இருக்கப் போகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து பூமியிலே தனது ராஜ்யத்தை நிறுவும் காலம் வரப்போகிறது. அது மட்டுமல்ல, சாத்தானானவன் சில காலம் கட்டவழ்த்து விடப்பட போகிறான். இறுதியாக பிசாசானவன் நித்திய காலமாக கட்டப்பட போகிறான். வெள்ளை சிங்காசனம் இறுதியாக வைக்கப்பட போகிறது. இவ்வாறாக பூமியானது இறுதி நியாய தீர்ப்பை அடைந்த பின்னர் பேதுரு விவரிக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகப் போகிறது. இரண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பாருங்கள். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாயிருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். இங்கே பேதுரு சொல்கிறது என்ன? கடந்த காலங்களிலே நடந்த உண்மையான காரியங்களை பார்க்கும் பொழுதும் எதிர்காலத்திலே என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுதும் நானும் நீங்களும் ஓரத்திலே நின்று ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். பொதுவாக கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை எளிதாக குறை கூறுகிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் எனக்கு அருமையான நண்பனே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உலகத்து மக்களுக்கு கொடுப்பதற்கு என்ன செய்கிறீர்கள்? ஒவ்வொரு போதகருடைய வாழ்க்கையிலேயும், ஒவ்வொரு திருச்சபையினுடைய வாழ்க்கையிலேயும், ஒவ்வொரு தனி கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலையும் கேட்கப்படும் முக்கியமான கேள்வி இதுதான். பிரியமானவர்களே, ஆலய ஆராதனையிலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும், நான் இன்று போதிக்கிறவரை நியாயம் தீர்ப்பதற்காக வரவில்லை, மற்ற கிறிஸ்தவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக வரவில்லை, வேத வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இங்கே நான் உட்கார்ந்திருக்கிறேன். பயனுள்ள வகையிலே எதையாவது செய்யத்தான் நான் எதிர்பார்க்கப்படுகிறேன். இறுதி காலத்திற்காக நான் என்ன செய்கிறேன் என்பதுதான் கேள்வி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையை சற்றே நாம் எண்ணி பார்ப்போமா? ஆண்டவரை அறிந்து கொள்ளும் அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உங்கள் சிறு வயதிலேயே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அல்லது சமீபத்திலேதான் அவரை உங்கள் வாழ்க்கையின் தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். உண்மையான கர்த்தரை கண்டுகொண்ட நீங்கள் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஏன் வாழ வேண்டும் என்ற கேள்விக்குறியோடு வாழும் எண்ணற்ற மக்களுக்கு என்ன செய்கிறீர்கள்? சற்றே எண்ணி பாருங்கள். பழங்கால பழமொழி ஒன்று உண்டு, நாம் எதையும் யாருக்கும் கொடுக்கும் பொழுதும் அன்பு இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உண்மையான அன்பு நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு நம்மால் எதையாவது கொடுக்காமல் இருக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால், அவருடைய அன்பை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்திருக்கிறபடியினாலே அவர் மேலே அளவில்லாத அன்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் அவருக்காக நீங்கள் எதையாவது நிச்சயமாக செய்வீர்கள். நீங்கள் அவருக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் அவருக்காக என்ன செய்ய போகிறீர்கள்? அவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரலோக பாக்கியத்தை விட்டு இந்த பூமியிலே மனு உரு எடுத்தார். நாம் பட வேண்டிய பாடுகளையும் நாம் பட வேண்டிய தண்டனைகளையும் வேதனைகளையும் அவர் சுமந்தார். முகத்திலே துப்பப்பட்ட பொழுது எனக்காக உங்களுக்காக அதையும் அவர் சகித்து கொண்டார். ஆனால் பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பின் சந்தோஷத்தையும் இன்று நமக்கு அவர் தந்திருக்கும் பொழுது அவருக்காக நாம் எதையுமே செய்யாமல் ஒரு வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் அது பரிதாபமானது. பிரியமானவர்களே, எனவே அவருடைய வருகையை குறித்து சிந்திக்கிற நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல முன்னதாக நம்முடைய காலத்திலே வாழும் மக்களுக்கு எதையாவது செய்ய முடியும் என்ற உணர்வு பெற்றவர்களாக செயல்பட நம்மை அர்ப்பணிப்போமா?